ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சுவையான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம ஹோம்வொர்க் சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கடலை மாவு 200 கிராம் எடுத்துக்கேன். அதோட அரிசி மாவு 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து பண்ணீங்கனா பஜ்ஜி ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊத்தி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சுக்கணும். கரைச்ச மாவோட நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் டேஸ்டுக்காக. இப்போ பெரிய வாழைக்காய் ஒன்று எடுத்து அதை மேலாக தோல் சீவிக்கோங்க, ரொம்ப டீப்பாக வேணாம். இப்போ அதை பஜ்ஜி சீவுறதில் வச்சு சீவி இந்த மாதிரி துண்டு துண்டுலாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தவாவில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் ஒரு அரை கரண்டி எண்ணெய் எடுத்து நாம் கரைச்சி வச்ச மாவில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் பஜ்ஜி வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா முறுகலாக வரும். இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் சுவையான டீக்கடை வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.